தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க ஹரிஷ். அதாவது நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு நம்ம கூட உட்காந்து பேசுறாங்க. எவ்வளவு பரபரப்பு, எவ்வளவு டென்ஷனு, கல்யாண வேலை பார்க்கணும், மண்டபத்துக்கு போகணும், இதுக்கிடையில பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், இப்படி ஒரு பரபரப்பான வேலைகள்ல 2 நிமிஷம் நமக்காக ஒதுக்கி கொடுத்த ஹரிஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம். உங்க எல்லாரும் சந்திக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல. சொல்லுங்க ஹரிஷ், இந்த கல்யாணத்தை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம், லவ்வா அப்படியா இப்படியான, நர்மதா பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. இல்லை, வீட்டில் பார்த்து நிச்சயம் பண்ண கல்யாணம் தான், அரேஞ்ச் மேரேஜ். ஸோ ஆமாம் ஆமாம். என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. சென்னையில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தான். ஸோ ஃபேமிலிஸ் மூலமாக மீட் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வேவ்லின் செட் ஆச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இந்த பயணத்தை தொடங்கியிருக்கோம். சூப்பர். வில்லம்பு படமாக இருக்கட்டும், பொறியாளனாக இருக்கட்டும், எஸ்பேட்டா படமாக இருக்கட்டும், பியார் பிரேமா காதல் படமாக இருக்கட்டும், ஒரு அழகான படங்கள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய பயணம், ட்ராவல் எப்படி இருக்குது? இப்போ அடுத்து டீசல்னு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நான் பண்ணதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது என்னென்னா, முதல் முறையாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு ஆக்ஷன் படம். ரொம்ப நாளாக அது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது, பட் அதுக்கான அது அமையலை. ஸோ இந்த கதையாக இருக்கட்டும், இந்த டீமாக இருக்கட்டும், லைக் இது பண்ணணும், இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆடியன்ஸ்க்கும் நம்ம ஒரு லவ் படம் பண்ணுறோம், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி, ஒரு ஓமன பெண்ணை மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும், தாராள பிரபு படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி படம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணல, என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், இது ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா அப்படின்ற ஒரு முயற்சி தான் அது. ஆடியன்ஸ் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். பிக் பாஸ் அந்த பிறகு உங்களுக்கு பெரிய ஓப்பனிங் கிடைச்ச மாதிரி இருக்கா, இல்லை அதுக்கு முன்னாடி படங்கள் வந்துட்டு இருந்துச்சா? அப்படி அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கீங்க. பட் பிக்பாஸ்க்கு அப்புறம் வந்து அது வேறு விதமாக மாறுச்சு. வாய்ப்புகளாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட என்ன அது கொண்டு போய் சேர்த்த விதமாக இருக்கட்டும், ரெக்கக்னிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது ரெக்கக்னிஷனாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அதனால் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் பியார் பிரேமா காதல் வந்தது, அகைன் அந்த இயக்குனர் மேலே வச்ச நம்பிக்கை, அந்த மாதிரி அது ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதுவே தானாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த கல்யாணமும் அப்படி தான், அடுத்து பண்ண போகிற படங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம தமிழ் மக்கள் அவங்களுடைய ஆதரவு, அவங்க அன்பு. ஸோ அது தொடர்ந்து இனி இப்போ இருந்துகிட்ருக்கு, எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சூப்பர். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, இந்த மேரேஜ்க்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டி எதுவும் கொடுத்துருக்கீங்களா? பிக் பாஸ் பீப்புள் எல்லாரும் எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க, எப்படி பிளான், என்ன பண்ணியிருக்கீங்க? திரையுலகத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். மூத்த கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். அதில் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் கொடுத்துருக்கோம். எல்லாம் வருவாங்க. நேராக போய் கொடுத்தீங்க? நேராக நிறைய பேர் கொடுத்தோம். கமல் சாருக்கு நேரில் போய் கொடுத்தோம், அப்புறம் தளபதி விஜய் சாருக்கு நேரில் போய் கொடுத்தோம். அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்தோம். சில பேர் ஊரில் இல்லாதனால சில பேர் கால் பண்ணி இன்வைட் அந்த மாதிரி போச்சு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 10 டேஸ் எனக்கு ஷூட்டிங் இருந்தது. ஸோ லாஸ்ட் ஒரு 10 டேஸ் தான் எனக்கு பிரேக் கொடுத்தாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் யார் யாருக்கு கொடுக்க முடியுமோ நேரில் போய் ஃபோனில் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது ரொம்ப நாளா இப்போ காதல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ஒரு ப்ரிப்பரேஷன்ல பண்ண கல்யாணம் இல்லை. இது ஒரு சடனா அதை அமைஞ்சது அப்படின்னு, அது சடனா அப்படி நடந்த ஒரு விஷயம் அது. ஸோ அதுக்கான ஒரு பியூட்டி ஒன்று இருக்கு, அதுவே ஒரு ஃபோர்ஸ்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான், இது ப்ரீ பிளான்டெல்லாம் இல்லை. ஸோ அது ஒரு ஒரு பக்கத்தில் பரபரப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கத்தில் கொஞ்சம் நர்வஸ் எக்ஸைட்டட் நிறைய விஷயங்கள் கலந்துருக்கு. ஸோ அதுதான், இப்போ நீங்கள் என்ன விட்டீங்கன்னா நான் அப்படியே கிளம்பி ஓகே. என்ன பிளான், என்ன கிஃப்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு போங்க கொஞ்சம். கிஃப்ட்டு கிஃப்ட் கொடுத்தீங்க, அவங்க என்ன உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அதை மட்டும் சொல்லிடுங்க. ரெண்டு பேருக்கும் நாங்கள் தான் கிஃப்ட்னு நினைக்கிறேன். சூப்பர். ஆமாம், அப்படி பர்டிகுலராக அப்படிலாம் இல்லைங்க. அவங்க பிறந்தநாள் வந்தது என்னுடைய பிறந்தநாளுக்கு அடுத்த நாள், அவங்க பிறந்தநாள் June 29th அவங்களுக்கு 30. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் வீட்டில் கேட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்தேன். ஸோ அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்க. இன்னும் நிறைய இருக்குல்ல, இன்னும் நிறைய ஜேர்னி இருக்குது, நிறைய ட்ராவல் இருக்குது. ஸோ கங்க்ராட்ஸ் ஹரிஷ், நிறைய லைஃப்பில் நல்ல விஷயங்களாக நடக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. தினமலர் நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய அன்பு மாதிரும் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.